வணக்கம் நண்பர்களே. பாகம் 4 அத்தியாயம் 31 நிறுதியில் தன் தம்பி புலிகேசியை கொண்டவர்களை பழிவாங்கியே தீர்வேன் சொல்லிட்டு தெய்வங்களின் பேரில் ஆணையிட்ட நாகநந்தியை பார்த்தோம். அடுத்ததாக அத்தியாயம் 32, தலைப்பு காபாலிகையின் காதல். வானை நோக்கி கைகளை தூக்கி பல தெய்வங்களின் பேரில் ஆணையிட்டு சபதம் செய்த பிக்ஷு மறுபடியும் கீழே உட்கார்ந்து புலிகேசின் உயிரற்ற உடலை எடுத்து தம் மடியின் மீது வச்சுக்கிறார். தம்பி, நீ சாகவில்லை. இத்தனை நாளும் நாம் ஓர் உயிரும் இரண்டு உடலுமாக வாழ்ந்து வந்தோம். இப்போது உயிரைப் போல் உடம்பும் ஒன்றாகிவிட்டோம். என் உயிரோடு உன் உயிர் ஒன்றாக கலந்துவிட்டது. இனிமேல் நீதான் நான் தான் நீ, இரண்டு பேர் இல்லை. இவ்விதம் உருகி கனிந்த குரலில் சொல்லிட்டு புத்த பிக்ஷு தமது தேகம் முழுவதும் சுய பிரஜையை அறவே இழந்து சோக கடலில் அடியில அவர் ஆழ்ந்து விட்டார்னே தோணுது. இரவு விரைவாக போய்கிட்டு இருக்கு. சந்திரன் மேலே மேலே போய்கிட்டே இருக்கிறான். பாறைகள் மரங்களின் நிழல்கள் வர வர குட்டையாகிட்டே வருது. நெடுநேரம் பாறை மரவில் நின்று காத்துக்கிட்டு இருந்த காபாலிகை கடைசியில் பொறுமை இழந்து போறா. மெதுவா பாறையின் மறைவிலிருந்து வெளிப்பட்டு மெல்ல மெல்ல அடிமேல அடி எடுத்து வச்சு நடந்து வரா. பிக்ஷுவின் பின்புறத்தில் வந்து நின்றுட்டு அவருடைய தோள்களை லேசாக விரலால தொடரா. புத்த பிக்ஷு திடுக்கிட்டு திரும்பி பார்க்கிறாரு. ரஞ்சனி, நீதானா அப்படின்னு கேட்கிறார். ஆம், நான் தான் அப்படிங்கிறார் இந்த காபாலிகை. இன்னும் நீ போகவில்லையா அப்படின்னு பிக்ஷு கேட்க, போக சொல்லி ஆஞ்ஞாபித்தால் போய்விடுகிறேங்கிறான். வேண்டாம் இரு, இந்த பெரிய உலகில் என் பேரில் அன்புடையவள் நீ ஒருத்திதான் இருக்கிறாய் அப்படின்னு சொல்ல, என் பேரில் அன்பு கொண்டவர் ஒருவருமே இல்லைங்கிற அவர். ஆ ரஞ்சனி, ஏன் அப்படி சொல்கிறாய்? நான் ஒருவன் இல்லையா அப்படிங்கிறார் பிக்ஷு. சற்று முன் அவருடைய குரலில் துணித்த கோரம் எங்கேயோ போய் இப்போது அதில் கபடம் கலந்த நைச்சிய பாவம் துணிக்குது. அடிகளே, ஏன் இந்த பேதையை ஏமாற்ற பார்க்கிறீர்? இந்த கோர அவலட்சண உருவத்தின் பேரில் யாருக்குத்தான் பிரியம் ஏற்படும் கிராவ? காதலுக்கு கண்ணில்லை என்று நீ கேட்டதில்லையா? நீ எத்தனை குரூபியா இருந்தாலும் என் கண்ணுக்கு நீதான் ரதிங்கிறார் புத்த பிக்ஷு. வஞ்சக பிக்ஷுவே, ஏன் இப்படி மனமறிந்து போய் சொல்கிறீர்? என்னை இந்த அலங்கோலம் ஆக்கிறது நீர்தானே? என் பேரில் அன்பு இருந்தால் இப்படி செய்திருப்பீரா அப்படிங்கிற அந்த கோர காபாலிகை. ரஞ்சனி, இதை பற்றி எத்தனை தடவை உனக்கு சொல்லிவிட்டேன். அஜந்தா சித்திரித்தை போன்ற அற்புத அழகோடு வாதாபி அரண்மனையில் நீ இருந்தால் யாராவது ஒரு ராஜகுமாரன் உன்னை அபகரித்து கொண்டு போய்விடுவான் என்றுதானே இப்படி செய்தேன் என்று? என்னை தாங்களே அபகரித்து கொண்டு போயிருக்கலாமே, யார் வேண்டாம் என்று சொன்னது அப்படிங்கிற அவர். அதையும் தான் உனக்கு 1000 தடவை சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருந்தன. முக்கியமாக புத்த சங்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியிருந்தது. இப்படித்தான் எத்தனையோ காலமாய் சொல்லி வருகிறீர். எப்போதுதான் உமக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது? இன்னும் சொல்ல, ரஞ்சனி, எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது. உன் மனோரதம் நிறைவேறுவதற்கான பெரும் தடை நீங்கிவிட்டது. உனக்கு சந்தோஷம்தானே அப்படின்னு பிக்ஷு நயமா கேட்கிறார். சத்தியமா சொல்கிறீரா அப்படின்னு கேட்கிறார் அந்த ரஞ்சனி. முக்காலும் சத்தியமாக சொல்கிறேன். நான் விடுதலை கேட்கவே தேவை ஏற்படவில்லை. புத்த சங்கத்தாரே என்னை பிரஷ்டம் செய்து விட்டார்கள். உன்னுடைய தபஸின் சக்தியினால் தான் இது நடந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறார். காபாலியை இன்னும் சந்தேகம் நீங்காதவளாக, ஏன் பிரஷ்டம் செய்தார்கள்? சர்வசக்தி வாய்ந்த நாகநந்தி பிக்ஷை புத்த சங்கத்தார் எப்படி பிரஷ்டம் செய்ய துணிந்தார்கள் கேட்கிறார். அது பெரிய கதை, அப்புறம் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான வேலை இப்போது நமக்கு இருக்கிறது. இதோ இந்த உடலை உடனே தகனம் செய்ய வேண்டும். யாருக்காவது தெரிந்துவிட்டால் காரியம் கெட்டுவிடும். எங்கே ரஞ்சனி, கட்டைகளை கொண்டு வந்து இங்கே சிதைக்க அடுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறார். என்னால் அது முடியாதுங்கிற அவர். ஏன் அப்படி சொல்கிறாய்? எனக்கு உதவி செய்ய மாட்டாயா அப்படிங்கிறார் புத்த பிக்ஷு. புத்த சங்கத்திலிருந்து உம்மை ஏன் பிரஷ்டம் செய்தார்கள்? அதை சொன்னால் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்ல, சுருக்கமாக சொல்கிறேன் கேள். காஞ்சி மாமல்லன் படையெடுத்து வருகிறான் என்ற விஷயம் எனக்கு முன்னமே தெரியும். ஆனால் அதை சில காரணங்களுக்காக என் சகோதரனிடம் சொல்லாமல் ரகசியமாய் வைத்திருந்தேன். இது தெரிந்தபோதுதான் சகோதர துரோகமும் தேச துரோகமும் செய்துவிட்டதாக இந்த நிர்மூடன் எண்ணினான். நான் உயிர் கொடுத்து காப்பாற்றி இவ்வளவு மேன்மை பதவிக்கு கொண்டு வந்த என் சகோதரன் என்னை பார்த்து உயிரோடு இருக்கும் வரை என் முகத்தில் விழிக்காதே என்று சொல்லி அனுப்பினான். அதன் பலனாகத்தான் இப்போது இங்கே அனாதை பிரேதமாக கிடைக்கிறான். நீயும் நானும் இவனை எடுத்து தகனம் செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுறாரு பிக்ஷு. மறுபடியும் சொல்றாரு, இதெல்லாம் அஜந்தா சங்கிராமத்து புத்த பிக்ஷுக்களுக்கு தெரிந்தது. இத்தனை காலமும் என்னால் கிடைத்த உதவிகளை எல்லாம் பெற்று வந்தவர்கள் நான் சக்கரவர்த்தியின் கோபத்துக்கு ஆளானேன் என்று தெரிந்ததும் உடனே என்னை சபித்து புத்த சங்கத்திலிருந்து பிரஷ்டம் செய்தார்கள்.
அதன் பலனை அவர்களும் அனுபவிக்க நேர்ந்தது. ரஞ்சினி, நீலகேசியை எதிர்ப்பவர்கள் யாரா இருந்தாலும் தப்பி பிழைக்க முடியாது. அவர்களுடைய கதி அதோ கதிதான். அஜந்தா பிக்ஷுகளுக்கு அப்படி என்ன கதி நேர்ந்ததுன்னு கேட்கிறார் அந்த காபாலிகை. வேறொன்றும் இல்லை. அப்புறம் ஒரு வாரத்துக்கெல்லாம் அஜந்தா பிக்ஷுக்கள் சங்கிராமத்தை மூடிவிட்டு உயிர் தப்புவதற்கு ஓடும்படி நேர்ந்தது. நாடு நகரங்களில் எல்லாம் அஜந்தா கலை விழா புத்த பிக்ஷுக்களின் சூழ்ச்சி, காஞ்சி மாமல்லனுக்கு ஒத்தாசையாக அவர்கள் செய்த வஞ்சகமான ஏற்பாடு வதந்தி பரவியது. வதந்திக்கு விதை போட்டவன் நான் தான். ஜனங்கள் கோபம் கொண்டு அஜந்தாவுக்கு திரண்டு போய் சங்கிராமத்தையும் அங்குள்ள சிற்ப சித்திரங்களையும் அழித்து போடுவதற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். இது தெரிந்ததும் பிக்ஷுக்கள் அஜந்தாவுக்கு போகும் பகிரங்க வழிகள் எல்லாவற்றையும் மூடி மறைத்துவிட்டு வடக்கே ஹர்ஷனுடைய ராஜ்யத்தை நோக்கி ஓட்டம் பிடித்தார்கள். அப்புறம் அஜந்தாவுக்கு போக நானே பிரயத்தனம் செய்தேன். என்னாலேயே வழி கண்டுபிடிக்க முடியவில்லை. பிற்பாடு பார்த்து கொள்ளலாம் என்று திரும்பி வந்துவிட்டேன். நல்ல சமயத்திலே தான் வந்தேன். ரஞ்சினி, எழுந்திரு, சீக்கிரம் நான் சொன்னபடி செய். உடனே சிதையடுக்கு, நெருப்பு கொண்டு வா அப்படிங்கிறார். சக்கரவர்த்தியை தகனம் செய்த பிறகு என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்னு ரஞ்சினி கேட்க, அதுக்கு அவரு சக்கரவர்த்தியின் மரணத்தை பற்றியோ தகனத்தை பற்றியோ யாரிடமும் பிரஸ்தாபிக்க கூடாது, காற்றினிடம் கூட சொல்லக்கூடாது. இதை பரம ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் தெரியுமா அப்படிங்கிறார். எதற்காக ரகசியம் அடிகளே அப்படின்னு நான் கேட்க, எல்லாம் அப்புறம் சொல்கிறேன் ரஞ்சினி, இப்போது ஒரு கணம் வீணாக்க நேரமில்லை அப்படின்னு சொல்ல, வஞ்சக பிக்ஷுவே, நீர் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, காரணம் எனக்கே தெரியும் அப்படிங்கிறார். உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பிக்ஷு கேட்க, இந்த பிரேதத்தை தகனம் செய்துவிட்டு ரகசிய சுரங்க வழியாக வாதாபி நகருக்குள் போகப் போகிறீர். நீர்தான் சக்கரவர்த்தி என்று சொல்லிக்கொள்ளப் போகிறீர். சலுக்க சிம்மாசனத்தில் ஏறி அந்த காஞ்சி நகரத்து மூலியை உமக்கு அருகே உட்கார்த்தி வைத்துக் கொள்ளப் போகிறீர் அப்படின்னு சொல்ல, நாகநந்தி கோபம் கொண்டு எழுந்து, உன் வாக்குப்படியே செய்கிறேன், எப்படியாவது நீ தொலைந்து போ, இனிமேல் உன்னோடு அப்படின்னு சொல்வதற்குள்ள காபாலிகை அவர் காலில் விழுந்து, அடிகளே, என்னை மன்னித்து விடுங்கள், நீ சொல்வதை நான் கேட்கிறேன் அப்படிங்கிறான். உனக்குத்தான் என்னிடம் கொஞ்சம் உட நம்பிக்கை இல்லையே, உன்னிடம் சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நாகநந்தடிகள் சொல்ல, எனக்கு நம்பிக்கை உண்டாக்குவதற்கு ஒரு வழி இருக்கிறதே அப்படின்னு அவன் சொல்கிறான். அது என்னன்னு பிக்ஷு கேட்க, அந்த நடன பின்னை எனக்கு கொடுத்து விடுங்கள்ங்கிறான். ரஞ்சினி, இத்தனை காலம் பொறுத்தாய், இன்னும் சில நாள் பொறுத்துக்கொள், இந்த வாதாபி முற்றுகை முடியும் வரையில் பொறுத்துக்கொள். சிவகாமியை ஒரு காரியத்துக்காக காப்பாற்றி வைத்திருக்கிறேன் என்று உன்னிடம் சொல்லி வந்தேன் அல்லவா, அந்த காரியம் இப்போது நெருங்கி வந்துவிட்டது. மாமல்லர் மீது பழியை வாங்கியதும் சிவகாமியை உனக்கு தந்து விடுகிறேன். பிறகு இந்த நீலகேசி தான் தக்ஷிண தேசத்தின் சக்கரவர்த்தி. நீதான் சக்கரவர்த்தினி. சலுக்க, பல்லவ, சோழ, பாண்டிய, வேங்கி நாடுகள் எல்லாம் நம் இருவருடைய காலின் கீழே கிடக்கப் போகின்றன அப்படின்னு நாகநந்தி என்கிற நீலகேசி சொன்னபோது நில ஒளியில அவருடைய கண்கள் தீப்பிழம்ப போல ஒளி வீசுது. காபலிகை ஒருவாறு சமாதானம் அடைஞ்சவளாக காணப்படுறான். நீலகேசியின் சொற்படி அவள் தன் குகைக்கு சென்று அங்கிருந்து விறகு கட்டைகளை கொண்டு வந்து அடுக்க ஆரம்பிக்கிறாள். அப்போது நீலகேசியின் காதில் விழாதபடி அவள் தனக்குள்ளே சொல்லுகிறாள், வஞ்சக பிக்ஷுவே, நீர் என்னை மறுபடியும் ஏமாற்ற பார்க்கிறீர், ஆனால் உம்முடைய எண்ணம் ஒரு நாளும் பலிக்கப் போவதில்லை. நீர் எவ்வளவுதான் காலில் விழுந்து கெஞ்சினாலும், தேவேந்திர பதவியே அளித்தாலும், அந்த மூலி சிவகாமி உம்மை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டாள். கடைசியாக என் காலிலே வந்துதான் நீர் விழுந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றான். அத்தியாயம் 33 மீண்டும் சந்திப்போம்.